JSP இது வந்து JSTL Tags பார்க்குறோம் இன்றைக்கி வந்து சி கோட நெஸ்ங்கிறத பார்க்குறோம் இந்த டேக் பார்க்குறோம் JSTL Tag இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே உள்ள கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ அதோட சின்டெக்ஸ் வந்து சி கோலன் இஃப் அப்படின்னு இருக்கும் அப்புறம் டெஸ்ட்டுங்கிற ஆட்ரிபியூட் இருக்கும் அந்த ஆட்ரிபியூட்குள்ள வேல்யூ வந்து எக்ஸ்ப்ரெஷன் லாங்குவேஜாக கொடுக்கணும் எக்ஸ்ப்ரெஷன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கொடுக்கணும் அதில் என்ன கொடுக்குறோன்னா ஒரு ஆட்ரிபியூட் ரிக்வஸ்ட்டில் ஒரு ஆட்ரிபியூட் நேம் இருக்குது அந்த ஆட்ரிபியூட் நேம் ஈக்குவல் டு வேல்யூ என்ன வேல்யூன்னு ஒன்று கொடுக்குறோம் அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே உள்ள டெக்ஸ்ட்டு வந்து வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகும் ஸோ சி கோலன் இஃப்பில் வந்து எல்ஸ் பார்ட்டு கிடையாது இந்த செஷன்ல என்ன பார்க்கணும் இஃப் கண்டிஷன் அது எப்படின்னா JSTL டேக்ல சி கோலன் இஃப்னு ஒரு டேக் இருக்கு அதுல அந்த இஃப் கண்டிஷன் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இந்த செஷன்ல பார்க்கணும் ஸோ இதுக்காக எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று SCSNSSN கிரியேட் பண்ணிட்டேன் அதில் என்ன ஜார் ஃபைல்ஸும் ஆட் பண்ணிட்டேன் JSTL ஜார் ஃபைல்ஸ் டேக் லிங்கும் ஆட் பண்ணிடுச்சு அதில் வந்து ப்ரிஃபிக்ஸ் சி URI அந்த ரெண்டுமே கொடுத்துருச்சு ஒரு நேம் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட்டு ஆட்ரிபியூட் நேம் பேர் வந்து நேம் அதுக்கப்புறம் அதில் போயிட்டு ஒரு ஏபிசி அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் அது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் மாதிரி ஒரு ஆட்ரிபியூட்டு கிரியேட் பண்ணுவோம் ஸோ அப்படி கிரியேட் ஆயிடுச்சு பிகாஸ் ஒரு ஆட்ரிபியூட் கிரியேட் பண்ணுறோம் அந்த ஆட்ரிபியூட் நேம் வந்து நேம் தான் ஆட்ரிபியூட் நேம் அப்படிங்கிறது ஆட்ரிபியூட்டோட நேம் ஸோ இப்போ போயிட்டு நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம் JSTL டேக் இஃப் கண்டிஷன் சி அப்படின்னு டைப் பண்ணி கோலன் அப்படின்னு அது லிஸ்ட் ஆகும் JSTL டேக் எல்லாமே லிஸ்டாக அது யூஸ் பண்ணுறது சி கோலன் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு ஆட்ரிபியூட் வருது டெஸ்ட் அதில் உள்ள போயிட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் கொடுக்கணும் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் வந்து டாடர் செம்பிள் பிராக்கெட் அதுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆட்ரிபியூட் நேம் வந்து ஒன்று கிரியேட் பண்ணோம்னா ரிக்வஸ்ட் அந்த நேம் இங்கே அந்த ஆட்ரிபியூட் நேம் ஈக்குவல் டு அந்த வேல்யூ இருக்கு இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும் ஸோ அது நேம் ஈக்குவல் வெல்கம் இதில் என்ன செக் பண்ணணும் அந்த ஆட்ரிபியூட் ஏற்கனவே ரிக்வஸ்ட்ல கிரியேட் பண்ண அந்த ஆட்ரிபியூட்டோட நேம் இங்கே கொடுத்து அது ஈக்குவல் அப்படின்னு கொடுத்து அதோட நேம் அதோட வேல்யூ அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ ஏபிசி அதோட வேல்யூ இங்கே கொடுத்து அது அதே மாதிரி இருக்கான் இருந்துச்சுன்னா கண்டிஷன் உள்ளே போகும் இந்த ஏரியில் போட்டு வெல்கம் ஏபிசி அப்படின்னு வெப் பேஜில் பிரிண்ட் ஆகும் சரிங்களா இப்போ ரன் பண்ணுறேன் அதுதான்
index.jsp தான் நம்ம கிரியேட் பண்ணது. அதை வந்து வெல்கம் ஏபிசிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் வெல்கம் ஏபிசி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த செஷனில் என்ன பார்த்தோம்னா ஜேஎஸ்டி டேக்கு சி கோடன் இஃப்ங்கிற டேக்கை பார்த்தோம். அதில் யூஸ் பண்ணுற ஆட்ரிபியூட் நேம் வந்து டெஸ்ட் அதுதான். ஸோ அதில் வந்து என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி உள்ள இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.